ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதையல் தேடி வந்திருக்கிற இடம் வந்து இந்த இடம் தான். பார்க்குறதுக்கு நல்லா மரங்களோட இலைகள்லாம் காஞ்சி போய் கிடக்கு. பார்க்கல அந்த சிதம்மா சிக்குனி பார்த்துட்ருக்கோம். அது பார்க்குறதுக்கு நல்ல இடம், நல்லா இருந்துச்சு. அதனால இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஏதாவது புதையல் கிடைக்குமா சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். எதாவது கிடைக்கும் சொல்லிட்டு கண்டிப்பாக கிடைக்கும், பார்க்கலாம். இதெல்லாம் பழமையான கல்லுனா கிடக்கு, பார்க்கலாம் ஏதாவது கிடைக்கும் சொல்லிட்டு. இதில் எதுவும் சாக்குனா கிடக்கு, இதில் எதுவும் இல்லை, இதில் எதுவும் இல்லை. இதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு மறந்தாமல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், இல்லை காமெடியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இது இந்த இதுக்குள்ளே ஏதோ சவுண்டு வந்திருக்கு. மேலே ஏதோ கொலைகள்லாம் காஞ்சி போய் கிடக்கு. பட் இருந்தாலும் அதுக்குள்ளே தான் ஏதோ இருக்குது, பெரிய புதையல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் உள்ளுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. தங்கம் இருக்கா, தங்க கட்டி இருக்கா, வெள்ளி இருக்கா, வெள்ளி கட்டி இருக்கான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். கரெக்டான இடத்துல இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம ஆயுதம் கொண்டு வர காரணத்தால் கீழே கிடந்த கம்பு வச்சு தோண்டிட்டுருக்கோம். பார்த்தீங்களா அந்த கரெக்டாக அந்த இடத்துல இருக்குது. கேமராமேன், கேமரா கரெக்டாக காட்டுப்பா, காசால் காட்டுது. ஆ ஓகே, இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்களா ஏதோ இரும்பு மாதிரிலாம் இருக்குது, தங்கம் நினச்சேன். பட் ஆனால் இரும்பு மாதிரி இருக்குது, ஏதோ தகரட்டப்பா மாட்டம் இருக்குது. பட் இருந்தாலும் பார்க்கலாம் ஏதாவது உள்ளுக்கு ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு. பழைய தகரட்டப்பாதேன் கவுத்துருக்கப்போ தெரியுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பறிச்சு இருக்குது, உங்களுக்கு மண்ணுக்குள்ளே புதைச்சிருக்கு, புதஞ்சிருக்கு. பார்க்கலாம் ஏதாவது பெரிய ஆதி காலத்தில் உள்ள தங்கங்கள் வைரங்கள் ஏதாவது பதிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் இருக்கும், பார்க்கலாம் ஏதாவது கிடைக்கும் சொல்லிட்டு. அது மாதிரி கிடச்சுன்னா வர சரில் உங்களுக்கு பாதி எனக்கு பாதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டீல்னா ஓகே இல்லைனா கமாண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நோண்டியாச்சு. இந்த தப்பாக்கு மேலே தான் சுரண்டிட்டு இருக்கோம். எதாவது இருக்குமா சொல்லிட்டு பார்க்குற, ஏதாவது இருக்குமா சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப டைட்டாகனா கீழே சைடுலாம் சுரண்டு மண்ணை வந்து தோண்டிட்டு தான் எடுக்க வேண்டியிருக்கு. அதனால் பார்த்துட்ருக்கேன் எதாவது இருக்குமா சொல்லிட்டு. ரொம்ப மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கு, அதனால தான் தோண்ட வேண்டிய முடியல. இதுதான் ஓரளவு தோண்டியாச்சு. நான் கொஞ்சம் தோண்டினா வெளில எடுத்துடலாம் அந்த தப்பாவை. தப்பாக தான் இது கண்டிப்பாக, பார்க்கலாம். ஏதோ நெலிஞ்சு ரொம்ப அன்கண்டிஷனாக இருக்குது. ஓரளவு பேத்தாச்சு, பேத்தாச்சு. உள்ளுக்கு கடவுளே ஏதாவது இருக்கணும் எதுவுமே. ஐயோ இதோ இருக்கு, இடம் தெரியல உள்ளுக்கு இருக்கானா. கண்டிப்பாக ஏ மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ இருக்குது, பெரிய புதல் கிடச்சிருக்கு. ஏதோ செயின் மாதிரி தான் இருக்குது. ஆமாம், ஏதோ கோல்டு செயின் தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பாதி ஷேர் கொடுத்துறேன். பழமையான டப்பா, அதுக்குள்ளே வந்து ஒரு கோல்டு செயின் இருந்திருக்கு. வேறு எதுவும் இருக்குமானு சொல்லிட்டு நல்லா செக் பண்ணி பார்த்தேன். இது இல்லை, பார்க்குறதுக்கு நல்ல பெரிய செயினாக தான் இருக்குது. ஒரு ஒரு 3 பவன் 4 பவன் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்கு மேலே போவேன். யார் யாருக்கு ஷேர் வேணுமோ மறந்துடாமல் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப் சேனலில். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பழமையான